ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன் நான் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி புத்திரக்குழு இது ஆந்திராவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ் அந்த மேலே அந்த லேயர் வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக அவ்வளோ தின்னாக இருக்கும் இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது வாயில் போதே அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் ரொம்பவும் டேஸ்டான நல்ல கிறிஸ்பியான இந்த ரைஸ் பேப்பர் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம ரைஸ் பேப்பர் ரெடி பண்ணோம் இதுக்கு நான் கப் அளவு பச்சரிசி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருக்கேன் இந்த பச்சரிசி வந்து நல்லா ஊறுனா தான் வந்து நம்ம அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இந்த ரைஸ் பேப்பர் வந்து ரொம்ப மெலிஸாக இருக்கும் அதனால் அரிசி மாவு வச்சா அந்த அளவுக்கு வராது அதனால் பச்சரிசியை குறைஞ்சபட்சம் ஒரு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த மாவோட பதம் வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும் அந்தளவுக்கு இருந்தால் தான் வந்து இந்த ரைஸ் பேப்பர் நல்லா வரும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாவில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட கட்டியோ இல்லைனா வந்து நோய் மாதிரியோ இருக்கக்கூடாது அதனால தான் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த மிக்ஸிலேயும் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து இதையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாவோட பதம் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்தால் அந்த முதல் பால் எப்படி இருக்குமோ அந்த பதத்தில் இருக்கணும் அப்போ சரியாக வரும் இப்போ நம்ம ரைஸ் பேப்பர் ரெடி பண்ணிக்கலாம் தவால கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு பொறுத்த வரைக்கும் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணால் நல்லா வரும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம் இந்த மாவில் ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா டிப் பண்ணிக்கோங்க இப்போ தவ்வா வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இப்போ இந்த மாதிரி ரெண்டு முறை இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மேலுக்கும் கீழுக்கும் உடனடியாக தேய்ச்சி எடுத்துருங்க நம்ம ஸ்லோவாக பண்ணோம் அப்படின்னா துணியே கூட தவ்வாவில் ஒட்டிக்கும் மாவு வந்து நல்லா தண்ணியாக கரைச்சிருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா மெலிசாக வரும் ரொம்ப மாவு திக்காக இருந்துச்சுனாலும் சரியாக வராது இப்போ அடுப்பு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்குது அது வெந்துருச்சுன்னா அந்த மாவு பார்த்தீங்கன்னா தானாக தவ்வா விட்டு தானாக பிரிஞ்சு வரும் இப்போது ரெண்டு மூணு நிமிஷம்தான் ஆச்சு நல்லா தவ்வா விட்டு பிரிஞ்சு வந்துருச்சு அந்த ரைஸ் பேப்பர் பாருங்கள் எவ்வளோ மெலிஸாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மெலிஸாக வரல அப்படின்னா கூட கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க நல்லா வரும் இதே மாதிரி எல்லா ரைஸ் பேப்பர்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு ரோலுக்கு வந்து நம்ம ரெண்டுலேருந்து மூணு ரைஸ் பேப்பர் தேவைப்படும் அடுத்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நான் பாதாம் எடுத்துருக்கேன் பிஸ்தா வால்நட் இது எல்லாமே உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அளவு தான் முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடராக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி குர குறைப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மிக்சியில் போடாமல் நம்ம இடித்து கூட எடுத்துக்கலாம் அடுத்து நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் சர்க்கரையை கூட பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட உருக்குன நெய் இந்த ஸ்வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மூணு பொருள் ரொம்பவே முக்கியம் இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ண ரைஸ் பேப்பர்லாம் சூப்பராக இருக்குது எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மெலிசா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் வந்து தானாக அதுவே பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்களாக எடுக்க வேணாம் அந்த மாதிரி பிரிஞ்சு வந்தால் தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ரோலுக்கு நான் மூணு ரைஸ் பேப்பர் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி நல்லா ஒன்று மேலே ஒன்று வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரைஸ் பேப்பருக்கு நடுவில் மட்டும் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து அதிகமாக சேர்த்தாலும் தான் இருக்கும் இதில் கொஞ்சமாக பொடி பண்ண நம்ம நட்சியும் சேர்த்துக்கலாம் அடுத்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் சர்க்கரை சேர்க்கறதா இருந்தால் சர்க்கரையில் கொஞ்சமாக ஏலக்காவும் சேர்த்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அது ஃபோல்டிங் ரொம்பவே முக்கியம் உடையாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஃபஸ்ட்டு ஓரத்தில் இருக்கிறதா மட்டும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும் இது ரவுண்டாக வரத்துக்காக நான் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன் இல்லை நீங்கள் ஸ்கொயராக கூட மடித்து எடுத்துக்கலாம் இந்த ரைஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மெலிசாக இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிடும்போது அந்த வாயில் வச்சாலே கரையிற ஃபீல் இருக்கும் இப்போ அதை கம்ப்ளீட்டாக நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் அந்த ரைஸ் பேப்பர் மட்டும் நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்வீட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்பவும் டேஸ்டான நல்ல கிறிஸ்பியான ஆந்திரா ஸ்பெஷல் புத்திரைகேலு நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ